Hi friends, welcome and welcome back to the channel. இன்னைக்கு வீடியோ வந்துட்டு கிச்சன் டூர் தான். அதே மாதிரி ஸ்டோர் ரூம் காமிக்க போகிறேன். ஸோ நாங்கள் வந்து தங்கி இருக்கிறது கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம் சொல்கிற இடத்துல தான். ஸோ இங்கே வந்து பொதுவாகவே கேரளாவில் இருக்கிற எல்லா கிச்சன்லுமே மெயினாக ஒரு இது இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து என்னோடய கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சனில் என்ட்ரன் ஆனதுமே நாங்கள் வந்து ஒரு சேர் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்டு வந்து அங்கே உட்காந்து ஏதாவது பேசுவார், அதே மாதிரி பையனும் படிக்கிற டைமில் இல்லாட்டி அவனும் ஏதாவது கதை சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக ஏதாவது பேசணும் அப்படின்னா இந்த சேரில் தான் உட்காந்து பேசிகிட்ருப்போம். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து கிச்சன் ரூமில் தான் நம்ம எப்போவுமே இருப்போமே அதிகமாக. ஸோ அதனால தான் அங்கே ஒரு சேர் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் வந்து கீழே வச்சுருக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு கிரைண்டர் வச்சுருக்கேன், அது பக்கத்துலேயே மிக்சி, அது பக்கத்துலேயே கெட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கெட் வச்சுருக்கேன். இந்த பக்கெட்டில் என்னென்னலாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன், அது பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டில் வந்து வெங்காயம் கூட வச்சுருக்கேன். அதில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். மேலே வந்து ஷெல்ஃபு கபோர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அதிகமாக நான் எந்த சாமானுமே வைக்கிறது கிடையாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸும் அதே மாதிரி இந்த பச்சரிசி போட்டு வச்சுருக்கேன் பக்கெட்டில். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலும் ஃப்ளாஸ்க்கும் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்துட்டு சாப்பர் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாமான அதில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஐஸ்கிரீம் டப்பாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பருப்பு, உளுந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணாத பாத்திரம் அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஜன்னலில் ஒரு செடி வச்சுருக்கேன். இது பேர் வந்து சாட்டின் போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு சிசி பிளான்ட்னு சொல்கிற பிளான்ட் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே நம்ம வந்து பாத்திரம்லாம் கழுவறதுக்கு வேண்டிய யூஸ் பண்ணுற லிக்விடும் ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரம் வந்து நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணும்போது அதில் வர வேஸ்டெல்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணுற பாத்திரம். இந்த சைடு இடுக்கி இருக்குது, அது சும்மாவே இருக்கனால சரி அதை வந்து மாட்டி விட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸு கேஸ்கெட்டு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கஞ்சி வடிக்கிற பாத்திரம். இது வந்து இங்கேயே தான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து எப்போவுமே கஞ்சி வடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறனால அந்த இடத்துலையும் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டாண்டு வந்து மூடி மட்டும் வச்சுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு ஸ்டாண்டு. அதுக்கப்புறமா இருக்கிற அந்த ஸ்டாண்டு வந்து பிளேட்டு அந்த மாதிரி டம்ளர் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் பாட்டிலில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட், வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த ஓவன் வந்து வைக்கிறதுக்குரிய ப்ளக்கு இந்த வீட்டில் இல்லை. ஸோ அதனால் இது வந்து மேலே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ எடுத்து வந்து இங்கே கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே நான் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து எல்லாமே வேஸ்ட்டாக நம்ம தூக்கிற மூடி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெயிட்டு அதே மாதிரி ஃபிங்கர் கேப்பு, மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி அந்த மாதிரியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவில் பெரிய பெரிய கரண்டி அந்த மாதிரி ஐட்டம் போட்டு வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கிற டம்ளரில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்பூனு போர்க்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த சைடு ட்ரேயில் வந்து கல்லுப்பு, தூளுப்பு, ஒரு டம்ளரில் கத்தி, இந்த சைடு வந்து கத்திரிக்கோள் அந்த மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து தண்ணி நம்ம கொதிக்க வைக்கும்போ போடுற ஒரு மரத்தோட ஒரு தோல். ஸோ அதை போட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டப்பா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆர்பிட் அந்த மிட்டாய் வாங்கினதுக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கனால நம்ம வந்து இப்படி தட்டினோம்னா ஒவ்வொன்றா வந்து உழுகிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தோலை. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ரெண்டு தோசைக்கள் வச்சுருக்கேன். ஒன்று வந்து மீன் வறுக்கிறதுக்கும், ஒன்று வந்து தோசை சுடுறக்கும். அதுக்கப்புறமா இடிகள் வச்சுருக்கேன். இந்த அயன் பேன் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இப்போ வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது மாட்டி விட்டுருக்கேன். இந்த சைடு வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியும் அதே மாதிரி மீன் குழம்பு வைக்கிற சட்டியும் வச்சுருக்கேன்.
அதுக்கு அந்த சைடு வந்து மொட்டை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கிடையாது, அது வச்சால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வெளியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அம்மிக்கல் வச்சுருக்கேன், அது பக்கத்தில் அடுப்பு இருக்குது. இந்த ஸ்டாண்டு வந்து பழைய ஸ்டவ்வோடது. ஸோ இது சும்மா போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ரெண்டு சைடு ஒரு கல் வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் கல் வச்சுட்டு அதை வச்சுருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அது வேஸ்ட்டாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இது வந்து குட்டியாக ஒரு ஸ்டாண்டு. இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி நம்ம அடிக்கடி எடுப்போமே அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்குது, அது வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காக வச்சுருக்கிற கத்தி. அதை வந்து இப்படி மாட்டி விட்டுருக்கேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் ஒரு மடக்காய் இதை கட்டி வச்சுருக்கேன் நம்ம வேஸ்டெல்லாம் போடுறதுக்காக, ஸ்நாக்ஸு அதேமாதிரி பிஸ்கெட்டோட கவர் அந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி கீழே கபோர்டு இருக்குது, அதுவுமே நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது, அதில் எதுவுமே வச்சதில்லை. ஸோ மேலேயும் நான் எதுவுமே வைக்கல. அதுக்கப்புறமா என்னோட கிச்சனில் லெஃப்ட் சைடில் தான் ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸோ அதையே பார்த்துடலாம். ஸ்டோர் ரூமில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா சோப்பு அது மாதிரி எடுக்காத பானை எல்லாம் இருக்குது, உடஞ்சி போகிற கண்ணாடி கிளாஸ் டைப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறக்காக வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து குக்கர் தான், எங்கிட்ட ஒரு 4-5 குக்கர் இருக்குது. அதுக்கப்புறமா பாத்திரம் இருக்குது, இது வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணுற ஒரு மிஷின். ஃப்ளாஸ்க்கு அதே மாதிரி இந்த அட்டைப்பெட்டியில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத எடுக்காத ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். மேலே வந்து எதுவுமே இல்லை, ஒரு பேகு மட்டும் இருக்குது. அதில் வந்து இந்த வீட்டில் இருக்கவங்க ஏதோ போட்டு வச்சுருக்காங்க, நாங்கள் வந்து ரெண்டுக்கு தான் இருக்கோம். ஸோ இந்த மேலே ரேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கடைக்கெல்லாம் போகணுன்னா எடுத்துகிட்டு போகிறக்காக இருக்கிற பேகு. அது பக்கத்தில் அருவாமனையும் தேங்காய் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன கூடைக்குள்ள நம்ம வந்து சப்பாத்தி பண்ணுறக்காக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுனா ஈஸியாக இருக்கும், எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பக்கெட் இருக்குது, அரிசி பை அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். எங்கிட்ட பாத்திரம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது பாத்திரம், எல்லாமே சின்ன சின்ன பாத்திரம் தான். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற பாத்திரம் தான் இருக்குது. அதுக்கப்புறமா கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு வேண்டி எடுக்கிற பவுல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து சின்ன ரேக்கு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கூடை வச்சுருக்கேன், அதில் வந்து சின்ன சின்ன பொருளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அதிகமாக எடுக்காததோ அடிக்கடி எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாமே. கீழே பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் இருக்குது, அது நான் வாங்கினது. இப்போ இந்த வீட்டில் வந்து பெரிய அம்மிக்கல் இருக்கனால நான் வந்து வாங்கின அம்மிக்கல் யூஸ் பண்ணாமல் அது கீழே வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வீடு கூட்டுற ஐட்டம்ஸு துடைக்கிறது ஒற்றை அடைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா சிலிண்டர் இருக்குது, அது மேலே வந்து நம்ம துணி யூஸ் பண்ணல, கறி துணி அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வீடு துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த இது வச்சுருக்கேன். அந்த அண்டாவில் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்காத சாமான சின்ன சின்ன சாமான்லாம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட ஸ்டோர் ரூமு. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், கேரளாவில் இருக்கிற கிச்சனில் கண்டிப்பாக ஒரு இது இருக்கும் அப்படின்ட்டு. அது என்னன்னா இந்த மாதிரி ஒரு கதவு தான். அது வில்லா இல்லாட்டி நார்மலாக இருக்கிற தனித்தனி வீடாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி வீடாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கதவு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்காது, பட் மற்றபடி எந்த வீட்டில் போனாலும் இந்த மாதிரி ஒரு பேக் டோர் இருக்கும். ஸோ அது கேரளாவில் இருக்கிற எல்லா கிச்சனில் இருக்கிற ஒரு தனி தன்மை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓவராலாக என்னோடய கிச்சன் அண்ட் ஸ்டோர் ரூம் டூர் இவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஐடியாஸ் இல்லாட்டி ஏதாவது டிப்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Bye.